எஸ் கிருஷ்ணன், இன்றைய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரப்போ நான் உங்கள் அதிசயமணி. எல்லோரும் நேற்று சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, சர்ச்சுக்கு போய் வாக்குத்த வசனத்தை பெற்றுக்கொண்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அந்த வாக்குத்த வசனத்தை நம்ம இப்போது எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து எனக்கு கொடுத்த வாக்குத்த வசனம் என்னென்னா, நான் உன்னோட கூட இருப்பேன். நியாயாதிபதிகள் 6:16 பின்பாகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனத்தை மட்டும் நான் வச்சுக்கு ப்ரேயர் பண்ணக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இது தானே, இதை வச்சு நான் ப்ரேயர் பண்ணக்கூடாது. அது எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு, யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எந்த நிலைமையில் அந்த மனுஷனுக்கு அந்த வாக்குத்த வசனம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறையா வாக்குத்த வசனங்கள் நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நம்ம அந்த வாக்குத்த வசனத்தை மட்டும்தான் வச்சு எடுத்துருக்கோம். அது எந்த காலத்தில், அது வந்து ஒரு கஷ்டமான காலத்துலேருந்து ஒரு சந்தோஷமான விடுதலைக்கு கொடுத்தாரா ஆண்டவர், இல்லை அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வாக்குத்த வசனம் அவங்களுக்கு கொடுத்தாரா என்று சிந்தித்து அவங்களுக்கு வந்து ஒரு எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு சிந்திக்கணும். நம்ம வெறும் அந்த வாக்குத்த வசனத்தை மட்டும் வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்த வசனம் நிறைவேறையாது. ஸோ அந்த காலத்தை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வசனத்தை குறித்து நாங்கள் உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கேன். என்னென்னா, உபாகமும் 31 8 வசனம். கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குத்த வசனம் என்னென்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நீங்கள் இந்த போன வருஷம் 2019 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் பயத்தோடு இருந்தேன், நான் கலகத்தோடு இருந்தேன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பயப்படும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்த உங்களுக்கு வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இந்த ஆண்டு உங்களுக்காக இருக்குது. எப்படின்னா, இந்த மோசேயை வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான், அதுக்கு பதில் தான் யோசுவா ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கி மன்னிக்கும். யோசுவா மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரேவேலாம் கானானுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்து நம்மளோட சீனியரோட இடத்துக்கு நம்ம போகக்கூடிய ஆசீர்வாதம், நம்ம மோசையை போல மோசை இருந்த இடத்துக்கு எப்படி யோசுவா போகணும், அதேமாதிரி நம்மளோட சீனியர் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களோட போஸ்ட்டுக்கோ இல்லை நம்ம அந்த இடத்துக்குரிய நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் கொடுப்பேன். அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது, ஆண்டவர் உங்களை கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, சோசன ஏசப்பா, 2019 முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து கொண்டீங்களே, அதுக்காக நன்றி. 2020 எப்படி இருக்குமோ நினைத்து எல்லாரும் செஞ்சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நீ பயப்படாத, நீ கலங்காத, உனக்குன்னு ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கேன், நீ பயப்படாத, கலங்காத. இந்த வருஷம் உனக்கு ரொம்ப கிருபையாக இருக்கும். எப்படி மோசே வந்து ஒரு கானானுக்குள்ளே போகாமல் அவன் ஆசீர்வாதத்தை பெறாமல் போனானோ, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி யோசுவா பெற்றுக்கொண்டானோ, அதே போல் நாமும் இந்த ஆண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸோ எல்லாரும் இயேசப்பாகிட்ட குறித்து, இயேசப்பா எனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கலங்க மாட்டேன், எதை குறித்து நான் சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ கவலை வந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். அன்பின் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வாக்குத்த வசனங்கள் இவர்கள் வாழ்க்கையினை நிறைவேறுறதுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் இவர்களை கண்மணி போல காத்து, போன ஆண்டை கண்மணி போல காத்தீரே, அதுக்கு நன்றி. இந்த ஆண்டும் நீங்கள் கண்மணி போல காப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். எந்த ஒரு தீங்குக்கும் எங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் அதிலிருந்து எங்களை ரட்சித்து காத்து கொள்ளும். எந்த ஒரு வியாதியும் எங்களிடத்தில் வராமல் எங்களை காத்து கொள்ளும். இயேசு மூலம் ஜீவன் ஜீவனில் பிதாவே, ஆமே. உங்களுக்கு மறுமுடியுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அதிசயமணி. ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.